वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात्क्षमां करुणया कमलामि वान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये इदो नाम ஐம்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் பதினோராவது சர்க்கத்தில் பார்த்துருக்கோம் அதே பதினோராவது ஸ்லோகத்தில் ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆரம்பித்து ஒரு இன்னும் நாலு ஸ்லோகங்கள் இருக்கின்றன அவைகளை பார்த்துவிட்டு பன்னிரெண்டாவது சர்க்கத்திற்கு செல்ல போகிறோம் பெருமாள் சாதிச்சார் எல்லோரும் குருகாபூரில் ஒன்று சேரப்போகிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்து பெருமாளும் அங்கு எழ வேண்டியது என்றும் வெகு அழகாக பேசக்கூடிய அனுகிரகையே அங்கு பொய்கை ஆழ்வார் முதலான எல்லா பக்த பரிஷத் பக்தர்களும் ஆழ்வார்களும் ஆழ்வார்களை முன்னிட்டு பக்தர்களும் கோதையுடன் கூட கோதையுடன் கூட விஷ்ணு சித்தரும் அங்கு வரப்போகிறார் அங்கு என்ன நடக்கிறது என்று மேலே பார்ப்போம் என்று நாம் பார்த்தோம் பெருமாள் மேலும் தொடர்கிறார் மத் தசாந்தவசி தசாமபீம் பிரேஷியதத்திர பரமார்த்த வேதினீம் ஆவயோ சபதிசம்யுயுஷயாம் மந்திர ஏத் கிமபி பக்தமண்டலி என்பதாக என்னுடைய தசையையும் என்னுடைய விரக வேதனையையும் நான் கோதையுடன் ஏற்பட்ட காதலால் வாடும் விதத்தையும் கோதையினுடைய சாரீரீகமான மானசீகமான பரிஸ்திதிகளையும் நன்கு கவனித்து பிரேக்ஷிய பரமார்த்த வேதினியான உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஃபேக்ட்ஸ் ஃபைண்டிங் கமிட்டி என்று உண்மையை உணரக்கூடிய கமிட்டியானது பரமார்த்த வேதினி பரிஷத் என்று சாதிக்கிறார் பக்தமண்டலி என்று சாதிக்கிறார் அப்படிப்பட்ட பரமார்த்த வேதினி பக்தமண்டலி கிமபி மந்திர ஏதாவது அவர்கள் ஆலோசனை கூறுவார்கள் எதற்கு என்றால் ஆவையோ சபதி சம்யுயுஷயா எங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அவர்கள் ஏதோ ஒரு யோசனையை அவசியம் கூறுவார்கள் பக்த மண்டலியானது அங்கு சேரக்கூடிய பக்த மண்டலியானது பக்த பரிஷத்தானது அந்த ஆழ்வார்களுடன் சேர்ந்த பக்த பரிஷத்தானது ஒரு முடிவுக்கு வரும் என்று பெருமாள் சாதிக்கிறார் அப்போ பகவா பகவத் சங்கல்பமானது இருக்குது மேலே காரியங்கள் நடக்கணும் என்று நமக்கும் புரியது பத்மபூ முக்கிய தத் குரு சமூகசாசனாத் பிரஸ்துதி தி குருக்கம் ஸ்வயம் வரே தற்கமஹோ பவிஷ்யதி இப்படியாக பட்டநாதர் என்ற ஆழ்வார் பட்டநாதர் என்ன ஷட்டகோபர் என்ற நம்மாழ்வார் என்ன சரோயோகி என்று சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார் முதலான பிரதான பக்தர்கள் அப்படியே கோதை கோதையை சம்பந்தப்பட்டவர்கள் கோதை சம்பந்தப்பட்டவர்கள் ஆன விஷ்ணு சித்தர் முதலானவர்கள் அவர்களுடைய ஆக்ஞையினால் குருகாபுரியில் ஸ்வயம்பரமானது நடை நடைபெறும் அதற்கு பிறகு கோதையுடன் என்னுடைய கைமேளன் கைவைத்து என்ற பாணிகிரகண விதியானது நடைபெறும் அதாவது திருமணமானது நடைபெறும் என்று பெருமாள் சாதிக்கிறார் இப்படி எல்லோருடைய பொதுவிலும் எல்லோருடைய நடுவிலும் இந்த கல்யாணமானது நடந்தேறும் இத்யுதீரிய இவ்வாறாக பெருமாள் கூறிவிட்டு இத்யுதீரிய பகவான் அனுகிரகம் தன்முதே மிருகமதாபிமோதினீம் ஹல்லகஸ் ரஜமனு உத்தமதாத் அங்குலீயமபி நாமமுத்ரிதம் அழகாக அவர் என்ன பண்ணார் பெருமாள் ரங்கராஜன் ஆச்சே ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரத்துக்கே அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கும் உள்ள சிற்றரசர்கள் போன்று வீட்டிருக்கின்ற விஷ்ணுவனுடைய மற்ற விஷ்ணுவர்க்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகன் ஆயிற்றே அப்படிப்பட்ட பகவான் இத்யுதீரிய பகவான் அனுகிரகாம் தன்முதே அந்த கோதையினுடைய சந்தோஷத்தின் பொருட்டு மிருகமதாபிமோதினீம் கஸ்தூரி வாசனையுடன் கூடியதான ஹல்லகஸ்ரஜம் செகப்பு புஷ்பத்தாலான ஒரு மாலை செகப்பு புஷ்பம்னால் செகப்பு தாமரை என்று செந்தாமரை செகப்பு தாமரை அந்த செந்தாமரையினால் ஆகிய ஒரு உத்தமமான மாலையை அது எப்படி இருந்ததுன்னா அது கஸ்தூரி சுகந்தத்தோட கஸ்தூரி கலிதோர்துவ திலக்கம் கருணாந்த லோலேஷனம் என்று வர்ணிக்கப்பட்டவராயிற்றே ரங்கநாயகர் வெங்கநாதர் அவர் கஸ்தூரியை எப்பொழுதும் திலக்கமாக அணிபவர் அதனால் அந்த கஸ்தூரியினுடைய வாசனையானது அந்த மாலையிலும் கூடியிருக்கக்கூடும் ஆகையனா ஆகையினால் மிருகமதாபிமோதினீம் ஹல்லகசிரஜம் என்று ஹல்லகசிரஜம் என்கிற நித்தியாந்தமான சப்தத்திற்கு மிருதமதாபிமோதி மிருகமதாபிமோதினீம் என்ற சப்தமானது அழகாக பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது அனுத்தமாம் இவ்வாறாக இன்னொரு வஸ்து எங்கேயும் லோகத்திலே கிடைக்காது அப்படிப்பட்ட அனுத்தமாம் மிருகமதாபிமோதினீம் ஹல்லகஸ்ரஜம் அதாத் கொடுத்தார் மேலும் அங்குளியமபி மோதிரத்தையும் கொடுத்தார் அந்த மோதிரத்தில் ரங்கநாத என்று நாமமானது முதரித்தமாக இருந்தது அப்படி அவர் தன்னுடைய மோதிரத்தையும் அடையாளமாக கொடுத்து அதுவரையில் அவள் ஸ்வஸ்தமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வார்த்தைகளையும் அழகாக கூறி மாலையையும் அணிவித்து தான் எப்படி துளசி மாலையை கோதையினுடைய ஸ்பர்ஷம் பெற்ற கோதை மாலையை அணுகிறாரோ அதுபோன்று தன்னுடைய ஸ்பர்ஷம் பெற்ற மிருகமதாபிமோதினியாக இருக்கக்கூடிய மிருகம் என்றால் மான் கஸ்தூரிமான் என்ற அர்த்தம் அதனுடைய மதம் என்றால் கஸ்தூரி கஸ்தூரி அபிமோதினி கஸ்தூரியினால் மிகவும் வாசனையூட்டப்பட்டதான ஹல்ல கசிரஜம் அனுத்தமாம் ஹல்ல கஸ்ரஜம் அதா ஸ்ரீலிங்கமானத்தினால மோதினியும் வந்திருக்கு ஹல் அனுத்தமாம் வந்திருக்கு பருவம் அதெல்லாம் அழகு அங்குலீயம் அப்படி நாம முதிரித்தம் அங்குலீயம் அப்படி அங்கே நாம அங்குலீயம் அங்குளீயம் நபும்சகலிங்கமான பண்ணால் நாம வந்திருக்கு ஹல்ல கஸ்ரஜம் அனுத்தமாம் வந்திருக்கு இதெல்லாம் கவனித்து நீங்கள் இன்னும் சம்ஸ்கிருத ஜானத்தையும் அபிவிருத்தி பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் வச்சனம் பரிகிரிய சாக்கம் முதராங்குலீயம் முதராங்குளீயநவஹிகாபியம் கவாம்புதால गाम सुचिकाल तप्ताम आलिम समाश वसी तुम्हारे भत्स मरारताम मालूम नहीं वासी कैने रंगावधि पश्यवचनम् परिग्रिह्य साकम् मुद्रांगुली यनवहल लकामालिकाभ्याम गत्वांबुदाल इरिवमागाम सुचिकाल तप्ताम आलिम समाश वसी तुम्हारे भत्स मरारताम अपड़िया है अनुग्रहयानवल ரங்கநாசனுடைய வசனத்தையும் அப்படியே முத்ராங்குலியம் தன்னுடைய நாமமுதிரித்தமான பெருமாளுடைய நாமத்தை பொறி நாமம் பொறிக்கப்பட்ட அதாவது ரங்கநாதன் என்று எழுத பெற்றதான அந்த மோதிரத்தையும் அப்படியே அந்த சிகப்பு மா சிகப்பு தாமரை மாலையையும் ஹல்லக ஹல்லக்க மாளிகாம் என்பதையும் ஹல்லக்க மாளிகை மாளிகை என்றால் சிஹப்பு தாமரை செந்தாமரை மாலையையும் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்று அதாவது மேகங்களுடைய வரிசைகளானது எப்படியானால் வெயில் காலத்தில் ஏற்பட்ட தாபமானது போக பூமியை குளிர்விக்குவத குளிர்விப்பதற்காக செல்லுமோ மேகத்தினுடைய மாலைகள் மேகத்தினுடைய வரிசைகள் எவ்வாறு சென்று பூமியினுடைய தாபத்தை போக்கடிக்குமோ அப்படியாக தானும் அனுகிரகை கோதை என்கிற சுச்சிகால தப்தா என்று சொல்லக்கூடிய வெயில் காலத்தில் மிகவும் வாடி அவள் போல் உள்ள அந்த கோதையை சமாஸ்வசித்தும் ஆஸ்வாசப்படுத்துவதற்காக ஸ்மரார்த்தாம் எப்படிப்பட்டவள் அவள் மன்மதனால் பானங்களால் பீடிக்கப்பட்டவளான அவளை என்றால் பகவானிடத்தில் ஏற்பட்ட காதலின் அதிக அதிகத்தினால் ஆதிக்கத்தினால் இழைத்து இருக்கின்ற தன்னுடைய ஸ்மரார்த்தையான ஸ்மர மன்மதனால் பீடித்தமான தன்னுடைய கோதையை தன்னுடைய தோழியான கோதையை பார்ப்பதற்காக பார்த்து அவளை ஆஸ்வாசம் செய்வதற்காக சமாதானப்படுத்துவதற்காக சென்றாள் என்று அழகாக கன்க்ளூஷனுக்கு வரார் ரங்காதிபஸ்யவசனம் பரிகிருஹ்யசாகம் முத்ராங்குலீயமன நவஹல்ல கபாலிகாபியாம் கத்வா தப்தாம் ஆலிம் ஸ்மரார்த்தாம் ஆலிம் அப்படின்னா தன்னுடைய தோழியை அர்த்தம் தோழியான கோதையை நர்த்தம் அம்புதாலிகின்ற ஆலி சப்தமானது வரிசை என்கிற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது ஆலி என்றால் வரிசை என்ற அர்த்தமும் உண்டு தோழி என்கிற அர்த்தமும் உண்டு என்று புரிந்து கொள்வதற்கும் அனுகூலமாக இருக்கிறது இந்த ஆலி சப்தத்தை ரெண்டு தடவை ரெண்டு அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணியிருக்கிறது அச சபதி கிரகித் அனுகிரகாய்ச சகாஷாத் சகசகலமுதந்தம் லக்ஷ்மணாரங்கேத்துமயமி ததீயம் வீக்மாணாஸ்தோதாம் திவசபரிபிரடசிய புரோத்கமம் பத்மிவம் அச பிறகு சபதி உடனேயே அனுகிரகாயா சகாஷாத்து கிரகித்வா அனுகிரக எல்லா தன்னுடைய விற்த்தாந்தத்தையும் பகவானுடைய விற்த்தாந்தத்தையும் கேட்டு சமயம் அப்பி ததியம் வீட்சமானா ஆஸ்தமயத்தை எதிர்பார்த்து கொண்டு கோதையானவள் மௌனமாக பெருமாளையே தியானித்து கொண்டு இருந்தாள் எப்படி என்றால் திவச பரிபிரடஸ் யப்ரோத்கமம் பத்மினீவ ராத்திரி கூம்பி போன தாமரையானது சூரியன் வர வேண்டும் என்று எவ்வாறு தபஸ் பண்ணி கொண்டு காத்திருக்குமோ அது போன்று என்று சாதிக்கிறார் அப்படி கோதையானவள் அனுகிரகனிடமிருந்து விற்த்தாந்தத்தையும் தெரிந்து கொண்டு ரங்கநாதருடைய வார்த்தைகளையும் கிரகித்து கொண்டு மாலையையும் அணிந்து கொண்டு அந்த முத்ரையையும் முத்ரா முத்ராங்கிதமான நாம முத்ராங்கிதமான அந்த மோதிரத்தையும் தான் அணிந்து கொண்டு அவள் சமயத்தை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு அதே எதிர்பார்த்து கொண்டு நாளொரு ஒவ்வொரு நாளும் குறைய குறைய சந்தோஷத்தை அடைந்து எப்படி ஒரு ஒன் ஹவர் போச்சு ரெண்டு டூ ஹவர்ஸ் போச்சு த்ரீ ஹவர்ஸ் போச்சுன்னுட்டு கமலமானது தாமரையானது சூரியனுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அதுபோல் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் என்று அழகான உதாரணத்தை உதாரணத்துடன் விளக்குகிறார் ஸ்லோகம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மலினீன்ற சந்தஸில் முடிக்கிறார் அத்த சபதி கிரகித்வான் சகாஷாத் சஹசகலமுதந்தம் லக்ஷ்மணாரங்கநேது சமயம் அப்பி ததியம் வீக்ஷமானாஸ்தகோதாம் దివసపరిబృఢస్ ప్రోద్గమం పద్మిని వ ఇవ్వా పదినోరావదు సర్గతే ముడివి నా పది పన్నెండవ సర్గతం శ్రీ విష్ణు చిత్తవిబుధో దుహితుస్సమీక్ష్య పంచాయుధాభ్యుదయ పల్లవితం వయచ భావితరాగభరం ముకుందే తస్మ పునర్భగవతే తనయామది సత్ ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீவிஷ்ணுச்சித்த விபுதோ துகித்து சமீஷிய பஞ்சாயுதாபியுதயபல்லவிதம் வயச்ச பாவஞ்சகந்தலிதராகரம் முக்குந்தே தஸ்மீ புனர்பகவதேதனையாமதிதிசத்து அந்த ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணுச்சித்தன் என்கிற பண்டிதரானவர் தன்னுடைய பெண்ணனுடைய சரியான வயதை ஆலோசித்து எப்படிப்பட்ட வயதென்றால் மன்மசனுடைய அபியுதயத்தினால் மன்மதனுடைய வரவினால் மன்மதனுடைய கிளர்ச்சியினால் பல்லவிதம் மிகவும் அற்புதமாக வளர்ந்திருக்கிற அந்த வயதையும் அவள் மனதில் இருக்கக்கூடிய விஷயமான பாவத்தையும் கிழங்கு ஒரு நன்கு வேறூன்றி இருக்கிற கந்தளித்த ராகபரம் என்று அழகான சப்தத்தை பிரயோகம் பண்ணுகிறார் எப்படியானால் ஒரு அற்புதமான கிழங்கு வேரூன்றுமோ அதுபோன்று மனதில் பகவானிடத்தில் வேரூன்றி இருக்கிற பக்தியையும் பார்த்து ஆசையையும் அனுராகத்தையும் பிரேமையையும் காதலையும் பார்த்து தஸ்மை ப புனர் பகவதே தனையாம் மதிசது அந்த பகவானுக்கே அவளை கொடுத்து விட வேண்டும் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று ஆரம்பிக்கிறார் இந்த சர்க்கத்தை ஆசைப்பட்டவர் என்ன செய்தார் சஜ்யாயு மோசி சுகூ பாண்டேஸ்வரேண சக வல்லபேவநா சிஷியேணுதையா குரு காம் பிரதஸ்தேம் இப்படியாக பகவானுடைய அனுகிரகம் அனுகிரகைமூலமாக கிடைத்ததைஎண்ணி சந்தோஷித்தவராக அவர் பெரியவரான நம்மாழ்வார் முதலானவர்களுடன் அவர்களுடைய அனுமதியை பெற்று கோதையினுடைய அந்த கரகிரக மகோத்சவம் என்கிற திருமண மகோத்சவத்தை கைபிடித்தல் என்கிற மகோத்சவம் அப்போல்லாம் அப்படிதான் சொல்லுவாள் கோதா கரகிரகணம் பாணிகிரகண முகூர்த்தா என்றுதானே சொல்லுகிறாள் அதுதான் பாணி என்றால் கரம் இல்லவா அதனால் கரகிரக மகோத்சவா பாணிகிரக மகோத்சவத்தை சுகு விஸ்தாரமாக செய்ய விழைபவராக பாண்டியேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய வல்லபதேவன் என்பவனுடன் அதாவது தன்னுடைய சிஷ்யனான வல்லபதேவனுடன் ஸ்வசுதையா தன்னுடைய பெண்ணுடனும் கூட குருகாம் பிரதஸ்தே குருகாபுரி என்கிற அந்த ஆழ்வாருடைய திவ்யக்ஷேத்திரத்திற்கு எழுந்தருடினார் திராஜஸ்யகுளாபரண சாக்கிருப்பேணா சமுதாவியனம் சீத் அன்பிரஹீ ததனுதாம் நயனாஞ்சலேன சோபி பிரபூத வருணாலயேன அங்கு அக்ரஜரான எல்லாவர் எல்லோருக்கும் பெரியவரான வகுலாபரணர் என்று வகுளமாலையை எப்பொழுதும் சூடிக்கொள்ளுபவரான நம்மாழ்வாருடைய அங்குரவு சரணாரவிந்தத்தில் தன்னுடைய தன்னுடைய சிஷ்யனான வல்லபதேவனுடனும் பெண்ணான கோதையுடனும் மிகவும் சந்தோஷத்துடன் காலில் விழுந்து வழங்கினார் திருவடியில் விழுந்து வணங்கினார் சீத் அப்படியே பிரபூத கருணா வருணாலயேன நயனாஞ்சலேன அவருடைய எப்பொழுதும் கிருபையையே வர்ஷிக்கக்கூடிய அற்புதமான அவருடைய கண்களால் அன்பக்ரஹீத் ததனு தாம் நயனாஞ்சலேன அவர் தாம் அன்ப அன்ப அன்பக்ரஹீத் அவரும் என்ன பண்ணார் சட்டகோபுரம் நம்மாழ்வாரும் கோதையை தன்னுடைய குளிர்ந்த கண்ணால் நோக்கி கிருபை கிருபையுடன் பார்வையிட்டு அனுகிரகம் செய்தார் என்று பிரபூத கருணா வருணாலயேன நயனாஞ்சலேன தாம் சஹாபி அவரும் அந்த நம்மாழ்வாரும் அனு அன்பிரஹி அனுகிரகித்தார் நான் நடக்கணும்மா கல்யாணம் நீ நினச்ச மாதிரியாக ஒரு திருமணம் நடக்கப் போகிறது மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டா என்று சொன்னாயே என்னுடைய ஸ்ரீசூக்திகளினுடைய ரசமெல்லாம் உனக்கு தெரிந்திருக்கிறதேமா என்று வகுலாபரணரான சட்டகோபுரம் மிகவும் ஆனந்திக்க போல் ஒரு பெண் பெற வேண்டும்மா உன் விஷ்ணு விஷ்ணு சித்தர் பெற்ற பேரு என்று அதை கொண்டாடி ஸ்லாகித்து உனக்கு நன்னா திருமணம் நடக்கணும் என்று கண்குளிர கட்டாட்சித்து அனுகிரகித்தார் என்று இந்த ஸ்லோகமானது சொல்கிறது திற பிரபூத்தவகாபரண பிரணீதகர்ணாம்திரவிடசூக்நிப்சூன் ஆங்க குருகாபுரியிலே அந்த அழகான சிஞ்சாவிருஷம் என்று புளியமரத்தில் எப்படிப்பட்ட சிஞ்சாவிருஷம்னால் அனித்ர என்று தூங்காத புளியமரம் தூங்கா புளியமரம் என்று சொல்லக்கூடிய அந்த புளியமரத்தினுடைய கலைகளில் எல்லா அர்ச்சாவதார விக்கிரகங்களும் சேவை சாதிக்க அங்கு வகுலாபரணரால் இயற்றப்பட்ட காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய திரவிட சூக்திகளை தாம் பெற வேண்டும் என்ற நோக்குடன் அங்கு நூற்றி எட்டு திவ்ய தேசத்து பெருமாளும் எழுந்தருளி இருக்க அவர்களை எல்லாம் பார்த்தார் விஷ்ணு சித்தர் அங்கே கட் பார்க்க கட்டாட்சிக்கிறார் இன்னும் ஆச்சரியம் இது நூற்றி எட்டுந்து விதேசத்து பெருமாளும் பிளியமரத்து கும்பல அழகாக வந்து உட்கார்ந்துருக்கார் சட்டகோபர் அங்கே பாட்டெல்லாம் பாட போகிறார் அவர் எல்லாருக்கும் பாட்டு பாட போகிறார் பாடல்களை பாடப்போகிறார் அந்த நூற்றி எட்டுந்து விதேசத்து பெருமாளும் ஏழ்ருக்கா அதெல்லாம் கிரகிக்கிறதுக்காக என்று அழகாக உற்பட்சை செய்கிறார் என்ன இதெல்லாம் நூற்றி எட்டு தி விதேசத்தை பெருமாள் எப்படி ஏழுனார் அந்த இடத்துக்கு அப்படின்றதுக்கு ஒரு சௌகரியமாக ஒரு அற்புதமான கோதையினுடைய கல்யாண மகோத்சவ வியாஜத்தில் அவள்லாம் வந்ததாக ஒரு உத்ரேட்சை ஒரு காரணம் கல்பனம் பண்ணுறது தத்ர பிரபு தவ குலாபரண பிரணீத அவரால் செய்யப்பட்ட கர்ணா அமிர்தமான காதுக்கு இனிமையாக விளங்கக்கூடிய தேன் போன்று விளங்கக்கூடியதான திரவிட சூக்திகளை திரவிட சூக்தி நிபந்தங்களை பிரபந்தங்களை லிப்சூன் அடைய வேண்டும் என்று எனக்கு பாசுரம் எனக்கு ஒரு பாசுரம் என்று அர்ச்சா ஆகிருத்தியின் அர்ச்சையை அர்ச்சையினுடைய ஆகிருத்தியில் உள்ள எல்லோரும் வந்திருக்கிற எங்கடா இருக்கா அனித் அனித்ர சின்சா சாக்காந்தரால நிலையான் தூங்கா பிளையமரத்தினுடைய சாக்கையின் நடுவில் வீடு பண்ணி கொண்டு அங்கேயே ஹரியின் விள விளங்குகின்ற பெருமாள்களை

ஆகாசத்தில் தேவர்களும் கூட்டம் கூட்டமாக எழுதியிருக்கிற அதே மாதிரி பிரம்மா இந்திரன் முதலானவர்களும் அங்கு வர எல்லோரையும் இத்தனை தேவத்தைகளையும் இத்தனை இந்திரன் முதலானவர்களையும் ரங்கநாதர் முதலிய அர்ச்சாகிருதிகளையும் நம் ஆழ்வார் விஷ்ணு சித்தர் பார்த்தார் காசாரபூதமகதாஹய்திசாராங்கிரிரேணு குலசேகரோகிவாஹான் ஆசாத்திய திரிநா மதுரேணயுக்தான் அந்நோன்யவந்தனமகோத்ஸவமன்வூத்சாம் அங்கு பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மஹ பேயாழ்வார் பக்திசாரர் பக்தாங்கிரி ரேணு என்று சொல்லக்கூடிய பொழி பொடியாழ்வார் குலசேகரர் முனிவாகனர் மதுரகவி என்கிற எல்லோரும் இருக்க ஒருவரை ஒருவர் ஒருவரையொருவர் சேவித்து கொண்டு இதுதானே வழக்கம் பெரியவர்கள் ஒத்தர் ஒருத்தர் பார்த்தா சேவிச்சுப்பா இல்லையா அந்யோன்ய வந்தன மகோத்சவம் என்று அதை வேறு எந்த ஊர்லேயும் நடக்காது நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நடக்கும் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவாழ் தான் ஒத்தரையொத்தர் சேவித்து கொள்வார்கள் அந்யோன்ய வந்தன மகோத்சவம் அன்பபூத் சஹா சஹா அன்பபூத் அந்த விஷ்ணு சித்ரானவர் இந்த அந்யோன்ய வந்தன மகோத்சவமானது அங்கு நடக்க யார் யாரெல்லாம் யார் யாரை சேவிக்கிறான்னா அந்த பொய்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்கள் எல்லாம் ஒருவரையொருவர் சேவித்துக்கொள்ள இதை பார்த்தார் பக்தா சர பிரபுத்தையோபி பராங்குஷ அரவிந்த யுகலே பிரணிபத்ய பக்தியாம் அஸ்ரௌட்ய சதுராம் அஸ்ராவயன் புனர்முஞ்ச நிஜ பிரபந்தான் அந்த பொய்கை ஆழ்வார் இடமிருந்து ஆரம்பித்து எல்லோரும் எல்லா ஆழ்வார்களும் நம்மாழ்வாருடைய சரணாரவிந்தத்தில் பிரணாமங்களை கொண்டு பக்தியுடன் அவருடைய அற்புதமான ஸ்லோகங்களை எல்லாம் கேட்க வேண்டுமென்ற ஆசையுடனும் தன்னுடைய பிரபந்தங்களையும் அவர்கள் அதே மாதிரி நம்மாழ்வாருக்கு சேவித்தும் காண்பித்தார்கள் இவரதையும் கேட்டார்கள் அவர்கள் தன் 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 ஸ்லோகங்களையும் தன் தன் பாசுரங்களையும் வாசித்தார்கள் இவ்வாறாக ஒருவரையொருவர் எழுத்துக்கொண்டது மட்டுமன்றி ஒருவரையொருவர் ஒருவருக்கொருவர் தன்னுடைய ஸ்லோகங்களை தெரிவித்துக் கொண்டார்கள் பாசுரங்களை தெரிவித்துக் கொண்டார்கள் இப்படியாக ஒரு ஆனந்த அனுபவம் செய்தார்கள் சாகம் கம் சர பிரமுக பக்த கணை சட்ட கோதா கிருத்தியுகம் சரசம் நிஷம்ய வீக்ஷான விஷமே சுசகம் தசாம் விசக்தம் அப்பொழுது நம்மாழ்வார் தன்னுடைய பொய்கை ஆழ்வார் முதல எல்லா பக்தர்களுடனும் சேர்ந்து கோதையால் செய்யப்பட்டுள்ள இரண்டு கிரந்தங்கள் ஒன்று நாச்சியார் திருமொழி இன்னொன்று திருப்பாவை கிருத்தியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிருத்திகளையும் நன்கு சரசம் நிசம்யை அழகா அழகா எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு தலையாட்டி தலையாட்டி கேட்டுட்டு நம்மாழ்வார் வீக்ஷியானந்த அவளை பார்த்து மிகவும் சந்தோஷித்தார் அதாவது விஷமேஷு சகம் பயோசியாக யுவாவஸ்தை இல்லையா அந்த யுவாவஸ்தையில் ஸ்வபாவமே என்னென்ன விஷமேஷு என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய மித்ரனாக இருக்கக்கூடிய விஷமேஷு சகம் வயகா அசியாகா விஷமேஷு என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய சகியாக விளங்கக்கூடிய வயது யுவாவஸ்தை என்கிறது அதனால் ஏற்பட்ட தீனமான தசை ஐயோ பாவம் பா போயிருக்கா பத்தியா வாடி போயிருக்கா பத்தியா மனசில் பெருமாளை நினைச்சுண்டு என்கிற அவளுடைய மனதையும் அது எப்படிப்பட்ட மனது என்றால் முறவைதி சக்தம் முறவைதியான பகவான் விஷ்ணுவிடத்தில் சக்தம் ஆசக்தமான அதில் நோக்குடையதாக விளங்கக்கூடிய அவளுடைய மனதையும் பார்த்து ஆனந்தித்தார் என்ன சின்ன வயசு என்ன அழகான ஆசை என்ன அழகான பாசுரங்கள் என்று மூன்று விஷயத்தை அவர் நம்மாழ்வார் ஆனந்தித்தார் என்று சாதிக்கிறார் மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் சாகம் கம் சர பிரமுக பக்த கணே గోదాకృతం కృతయుగం సరసం నిశమ్య వీక్ష్యానంద విషమేషు చ హృదయం దీనా దశాచృదయం కవితార్కిక కవితాకింహాయ కళ్యాణగుణశాని శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత వేదాంతగురవే నమ దాస